அதன்படி ஆனது பதிமூனை விட குறைவான பகா எண் என்ற உறவின் வீச்சகமானது புரியுதா என்ன கேக்குறாங்க இது வந்து உறவுன்னு குடுத்துட்டாங்க இதனுடைய வீச்சகம் கேட்கறாங்க X, x எக்ஸ் எது வீச்சகம் அப்படின்றது தெரியணும் நல்ல கவனிங்க இத பாருங்க இங்க குடுத்திருக்காங்க இத சப்போஸ் எக்ஸ் கமா கவனிங்க இது வந்து எக்ஸ் கமா ஒய் ஆக்சுவலா இங்க பாருங்க ஒய் ஆனது B இன்னுடைய உறுப்பு எதுல எக்ஸ் ரிலேட்டட் டு வொய் ல புரியுதா எக்ஸ் ஒய்யோட உறவுல ஒய் என்னது B இனுடைய உறுப்பு ஏதேனும் ஒரு எக்ஸ் ஏயிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பிற்கு அதனுடைய இது என்னவா வருது ஒய்ன் வருது இதுதான் பீச்சகம்ன்றது என்னன்னா துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம் துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம் புரியுதுங்களா இப்ப நல்லா கவனிங்க இப்ப எக்ஸ் கமா ஒய் இது என்னது எக்ஸ் ஒய் அப்ப ஒய்ன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்ப எக்ஸ் கொயர்டுல வரக்கூடிய உறுப்புகள் தான் என்னது பீச்சகத்துக்கு எழுதணும் முதல் X ஆனது பதிமூனை விட குறைவான பகாயன்கள் முத பகாயன்கள்னா என்ன என்னது பகாயன்கள்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் அது திரும்ப திரும்ப சொல்லிடணும் சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரேன் ஏறக்குறைய சிக்ஸ்த்ல இருந்து நினைக்கிறேன் சில நல்லா இருந்து கூட படிக்கிறாங்க அப்படின்றாங்க பிரைம் நம்பர் படிக்கிறது அதனால இப்போ ஒன்று அப்படின்றது என்னது பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல முத இத கரெக்டா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேரு இந்த சூஸ்ல நான் அதுக்கு ஆன்சர் வரும்போது சொல்றேன் இந்த ஒன்ன வச்சு நிறைய தப்பு நடந்தது ஒண்ணு வந்து பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல கண்டுபிடிக்க தெரியலனாலும் இப்ப கண்டுபிடிங்க சோ பதிமூணை விட குறைவுனா என்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு இப்போ ஒண்ணு என்னது பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல வேற கலரெட்டு இப்ப ரெண்டு என்னது ஒன்னாலும் தன்னாலும் ஒன்னா வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடு தான் மூணுக்கும் என்னது அது வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு தான் ஆனா நாலுக்கு ஒண்ணு நாலு இல்லாம எந்த வாய்ப்பாடும் வருது ரெண்டாவது அப்ப உடனே இல்ல இந்த நாலுன்றது கிடையாது அது மாதிரி அஞ்சு எதுல வரும் ஒன்னாம் வாய்ப்பாடு அஞ்சாம் வாய்ப்பாடு ஒன்னாலும் ஐந்தாலும் தான் வகுப்படும் அடுத்து ஆறுன்றது என்ன வந்துடும் ஒன்னு ஆறுன்னு எடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா என்ன வருது ரெண்டுன்னு வருதா அதுக்கப்புறம் நம்ம போக வேணாம் எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் இந்த ரெண்டை தாண்டிட்டாலே இது என்ன அது பக இல்லைன்னு வந்துருது ஏழு என்னது அது பகாயன் ஒண்ணு ஏழு ஒன்னா வாய்ப்பாட்டுல ஏழாம் வாய்ப்பாட்டுலயும் தான் வரும் ஆறுன்றது என்னது பகாயன் அல்ல அப்ப விட்டுரலாம் அதே மாதிரி எட்டு என்ன இது ஒண்ணு எட்டு கண்டிப்பா என்ன வாய்ப்பாடுல வருது ரெண்டாவது வாய்ப்பாட்டில அப்படி இல்லாட்டினாலும் நீ இந்த ரெண்ட தவிர எல்லா ரெட்டையனையும் என்ன பண்ணிடலாம் நீ அடிச்சிடலாம் அதுவே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இல்லையா ஏற்கனவே படிச்சிருக்கணும் நம்ம பகாயன் கண்டுபிடிக்கலாம் ரெண்டை தவிர ஒரே ஒரு ரெட்டை பகாயன் தான் எது ரெண்டு அப்ப டக்கு டக்குன்னு அடிச்சிடலாமா அடிச்சுட்டா என்னென்ன வந்திருக்குது இப்ப நமக்கு இங்க ரெண்டு ஒன்னு வந்துச்சு அடுத்தது என்ன வந்திருக்குது மூணு அடுத்தது என்னது அஞ்சு அடுத்த என்னது ஏழு ஒன்போதா செக் பண்ணணும் ஒம்போதுன்றது எந்த வாய்ப்பாட்டில் வரும் ஒன்னு ஒம்போது இல்லாம மூணா வாய்ப்பாட்டுல வருது அப்ப இது கிடையாது இது பகா என் அல்ல அடுத்தது பதினொன்னு ஒண்ணுலையும் பதினொன்னுல தான் வருது வந்துருச்சா புரியுதா இது என்ன மதிப்புன்னா எக்ஸ் இது என்ன மதிப்பு எக்ஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னுன்றது இப்ப ஒய் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு முதல் எக்ஸ் எழுதிட்டோம் அடுத்து என்னது ஒய் ஒய்ன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய் அப்போ என்னென்ன முதல் எக்ஸ் எழுதிக்கலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரைட்டா ரெண்டின் அடுக்கு ரெண்டு மூணின் அடுக்கு ரெண்டு அஞ்சின் அடுக்கு ரெண்டு ஏழின் அடுக்கு ரெண்டு பதினொன்னின் அடுக்கு ரெண்டு அதான் வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் மூணின் வர்க்கம் ஐந்தின் வர்க்கம் ஏழின் வர்க்கம் பதினொன்று வர்க்கம் கண்ணி இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் ஒன் மார்க்குக்கு டைரெக்டா செய்யலாம் இருந்தாலும் புரிதலுக்காக நான் சொல்றேன் அப்ப என்ன ஒரு ரெண்டு ரெண்டு நாலு மும்மு ஒன்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பதினொன்னு பதினொன்னு நூத்தி இருபத்தி ஒன்னு தெரியலன்னா நான் அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இந்த ஒன்றாம் இலக்கத்துல வரக்கூடிய எண்களை பெருக்கணும் ஓரோன் ஒண்ணு அதே ஒன்றாம் இலக்கத்துல வரக்கூடிய எண்களை கூட்டி எழுதும் அதுக்கப்புறம் என்னது இந்த பத்தாம் இலக்கத்துல ஓரோன்னு ஒண்ணு நூத்தி இருபத்தி ஒண்ணு புரியுது அடிக்கணு அப்ப எது ஆன்சர் இ புரிஞ்சுதடாகண்ணா நிறைய பேர் நான் சொன்னேன் இந்த ஒன்னை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த ஒன்னை வச்சு எழுதிடுறாங்க ஒண்ணுன்றது ஒண்ணே ஒண்ணுதான் புரியுதா என்ன சொல்ற ஒன்னாலும் தன்னாலும் இங்க ஒண்ணு அதுதான் தன்னாலும்னாலும் அதுதான் ஒண்ணு கிடையாது புரியுதுங்களா பகாயின்ல கிடையாது அதனால அந்த வச்சு குழப்ப வேண்டாம் இதுதான் ஆன்சர் இத டக்குன்னு எப்படி மிஸ் செய்யறது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் டக்குன்னு எழுதிக்கோங்க நீங்க புரியுதுங்களா பதிமூணை விட குறைவாக உள்ள பகாயன்கள்ன்றது பகாயன் இருக்கவங்க தெரியும் உங்களுக்கு அப்ப அதை மட்டும் எழுதிக்கோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு உடனேயே உடனே ரெண்டு நடுக்கு மூணு அடுக்கு ஐந்து நடுக்கு ஏழு நடுக்கு பதினொன்னு அடுக்கு அப்ப அப்படி டக்குன்னு சொல்லிக்கோங்க இவ்ளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை இது வந்து புரிதலுக்காக சொல்லி கொடுத்தது ஏன்னா ஏன் வந்து இந்த எக்ஸ்கொயர்டு வந்து வீச்சகம் அப்படின்றத நம்ம எழுதுறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு எழுதிடுறாங்க கிடையாது எது வீச்சகம் வை தான் இந்த டெஃபனிஷன் இன்னொன்னு புக்ல குடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே ஒரு மதிப்பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது போட்டி தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா அதனால தயவு செய்து வீடியோ பாக்குறவங்க அது இது எல்லாமே கரெக்டா பாத்துக்கோ இப்ப வீச்சகத்துக்காக எழுதுனோம் ஆனா இதுல என்ன தெரிஞ்சிருச்சு மதிப்பகம் தெரிஞ்சிருச்சு துணை மதிப்பகம் தெரியுது வீச்சகம் தெரியுது புரியுதுங்களா வீச்சகம் வந்து துணை மதிப்புனா உட்கணம்னு புரியுது புரிஞ்சுதுங்களா புரியுதா புரியுலையா அதனால கரெக்டா செய்யுங்கடி கண்ணு தேங்க்யூ டா கண்ணுங்களா எந்த ஆன்சர் இப்ப இது